Cheers from Sarakopedia. Whisky lovers, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைடா கருதக்கூடிய ஒரு பிராண்ட் தான் வந்து ஜானி வால்கர். இதை குடிக்கிறதே அவங்க வந்து ஒரு பெருமையான வந்து கருதுவாங்க. ஸ்காட்ச் உலகத்துடைய ஒரு கிங் தான் வந்து ஜானி வால்கர். சோ இன்னைக்கு சரக்கோபீடியால நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜானி வால்கருடைய வளர்ந்து வந்த கதை இதைதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதனுடைய பூர்வீகம் எங்க, எப்படி ஆரம்பிச்சது, எப்படி ஸ்காட்ச் உலகத்துல இது தன்னை ஒரு கிங்கா வந்து பொசிஷன் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல ரொம்ப டீடைலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சரக்கோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கோனையா ஹிட் பண்ணுங்க. சரக்கோபீடியா சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் பத்தின பியூர் இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல் மட்டும் தான். எந்த விதத்திலுமே ஆல்கஹாலையோ ஸ்மோக்கிங்கையோ சரக்கோபீடியா ப்ரோமோட் பண்றதே வந்து கிடையாது. 18th செஞ்சுரி அந்த 1800 அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்ட்ல ஒரு மளிகை கடை வியாபாரி இருந்தார். அவருடைய பேர் வந்து ஜான் வால்கர். அந்த டைம்ல தான் வந்து விஸ்கி ஸ்காட்லாண்ட்ல கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு இருந்து நிறைய பேர் வந்து விஸ்கி தயாரிப்புலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தயாரிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் மால்ட் விஸ்கி. இவருடைய மளிகை கடைக்கு அந்த மால்ட் எல்லாமே வரும்ல, இவருக்கு ஒரு ஆசை வருது, சரி நாமளும் ஒரு விஸ்கி வந்து தயாரிச்சு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விஸ்கி வந்து தயாரிக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் அந்த தயாரிச்சார்ல அந்த சிங்கிள் மால்ட் வச்சு விஸ்கி தயாரிச்சு அது கூட ஒரு சில விஸ்கிகள் பிராண்டையும் வந்து சேர்க்கிறார். சோ சேர்மானமா வந்து சேர்த்து ஒரு புது விதமான ஒரு பிளெண்டட் விஸ்கியை வந்து தயாரிக்கிறார். இந்த விஸ்கி வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாவும் பிளேவராவும் இருக்கு. சோ அது போக என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன எந்த விதமான பிளேவர் வேணும், சோ அதுக்கு மாதிரியும் இவர் வந்து கலந்து கலந்து ஒரு பார்ல நம்ம பார் டெண்டர் நமக்கு என்ன தேவையோ தருவார்ல, சோ அதே மாதிரியும் வந்து கலந்து கொடுத்திருக்காரு இவருடைய மளிகை கடையில். சோ இது ரொம்பவே வந்து பிரபலம் ஆயிடுச்சு. சோ இவர் ஃபர்ஸ்ட் இவருடைய பேரான வால்கர் இதே வந்து வச்சிருக்காரு. சோ அதை வந்து வால்கர் விஸ்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து அந்த ஸ்காட்லாண்ட் முழுக்க ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்டா வந்து பிரபலம் ஆயிருக்கு. 1857 அவர் இறந்து போய் அவருடைய பையனான அலெக்சாண்டர் கையில இப்ப பிசினஸ் போகுது. சோ இவருக்கு ஒரு ரொம்பவே ஒரு பிசினஸ் பிரெயின் இருக்கு. சோ அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நம்ம விஸ்கி வந்து இந்த ஸ்காட்லாண்ட் ஐஷர், இவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா ஐர்ஷேர், இது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம். சோ இப்படி இந்த ரீஜன்ல மட்டும் பிரபலம் ஆயிருந்தா பத்தாது, நாம இதை வந்து இங்கிலாந்து சோ இந்த மாதிரியான நாடுகளுக்கு எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்போ இந்த பேரை வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா மாத்தணும்னு சொல்லி ஓல்டு ஹைலாண்ட் விஸ்கி அப்படின்னு சொல்லி பேர் மாத்தி, அந்த டைம்ல தான் வந்து ரயில்வேஸும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆச்சு. சோ அந்த ரயில்வேஸ் இவர் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிக்கிட்டார். இவர் இந்த விஸ்கி பாட்டில்ஸ் வந்து இங்க இருந்து இங்கிலாந்து அங்க அப்படி எல்லாமே வந்து ஸ்காட்லாண்ட் அயர்லாந்து எல்லாத்துக்குமே வந்து டிராவல் ஆச்சு. சோ அப்போ அப்படி டிராவல் ஆகும்போது நம்ம நார்மலான உருண்டையான கண்ணாடி பாட்டில்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ட்ரெயின்ல எப்படி நம்ம குட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ அப்போ நிறைய லீக்கேஜ் வந்து ஆயிருக்கு, பாட்டில் உடஞ்சு. சோ இதை மாத்துறதுக்காக அலெக்சாண்டர் வந்து ஒரு புது விதமான ஒரு டிசைன் உருவாக்குனாரு. அதுதான் வந்து இன்னைக்கு வர நிலச்சி நிற்கக்கூடிய ஃபேமஸ் ஆன ஸ்கொயர் பாட்டில். சோ இது 1870s அந்த அலெக்சாண்டரால அவர் அதாவது ஜான் வால்கருடைய பையனான அலெக்சாண்டரால உருவாக்குனது. இன்னைக்கு வர நாம அதே டிசைனை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கையில இருந்து அவருடைய பையன்களுக்கு பிசினஸ் வந்து கைமாறுது. ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே வந்து எந்த பாக பிரிவினையோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஒற்றுமையா இந்த பிராண்டை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ முதல்ல ஜான் வால்கர் வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ் எல்லாம் உருவாக்குல, சோ இவங்க அதே பாணியில என்ன பண்ணாங்கன்னா வேற ஒண்ணு இல்ல, அந்த வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வைப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி இனிமேல் நம்ம வந்து இந்த ஓல்டு ஹைலாண்ட் விஸ்கி இது கொஞ்சம் ஒரு ஆடா இருக்கு, ஓல்டு ஹைலாண்ட் அப்படிங்கிற அந்த பேரை வந்து கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி பழையபடி அந்த ஜான் வால்கர் அந்த பேரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது சரி அது கூட ஐஇ ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜானி வால்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஸ்டைலிஷான பேரா யூஸ் பண்ணி இப்ப அந்த வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ரெட் லேபிள் பிளாக் லேபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிராண்டா வந்து உருவாக்கு. சோ அதுல இருந்து ஜானி வால்கர் பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 கால்ல தான் வந்து பாஞ்சு போச்சு. 1920 கிட்டத்தட்ட 120 நாடுகள்ல ஜானி வால்கர் வந்து சேல் ஆகி அது மட்டும் இல்லாம தனக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிச்சு. சரி இப்போ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிராண்ட் நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செம ஒரு அட்ராக்டிவான பாட்டில் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ பிராண்டுக்கு ரொம்பவே ஒரு பலம் சேர்க்கக்கூடியது என்ன, லோகோ அதுவே கூட அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகன். சோ இப்போ அந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தாரு, அவருடைய பேர் வந்து டாம். இவரும் ஜானி வால்கருடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ரசிகர். சோ ஒரு நாள் இந்த ஃபவுண்டர்ஸ் கூட அந்த ரெண்டு பசங்க கூட இவர் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மெனு கார்டுக்கு பின்னாடி சும்மா இப்போ இருக்கக்கூடிய அந்த லோகோவை வந்து இவர் ஒரு பென்சிலால ஸ்கெச் பண்ணிருக்காரு. அதுக்கு ஸ்ட்ரைடிங் மேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. சோ உடனடியா அந்த லோகோவை பார்த்த ரெண்டு பேருக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனடியா என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் எங்க லோகோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய ஸ்லோகனான கீப் வாக்கிங் அதையும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ரெண்டு பசங்களும் இன்னும் நிறைய விதமான ஒரு விஸ்கி பிராண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, நிறைய டிஸ்டிலரிஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து டிஸ்டிலர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட 1925 சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கைகள் மாறி இப்போ வந்து ஆல்கஹால் உலகத்துடைய ஒரு மிகப்பெரிய கம்பெனியான டயோகோ கிட்ட ஜானி வால்கர் பிராண்ட் வந்து இருக்கு. 20th century ஜானி வால்கர் இவங்களுடைய ஒரு ரொம்ப ஒரு லிமிடெட் எடிஷன், அதாவது வந்து இதை வந்து ஒரு பினேக்கல் ஆஃப் விஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்கி உலகத்துடைய கிங் ஜானி வால்கர் அப்படின்னா அதை விட ஒருபடி மேல இருக்கக்கூடியதான் இவங்க இன்ட்ரோடியூஸ் ஜானி வால்கர் ப்ளூ லேபிள். நிறைய ஏஜ்டான பெக்குலியரா செலக்ட் பண்ணக்கூடிய அந்த விஸ்கியை பியூர் பிளெண்ட் பண்ணி உருவாக்குனதான் வந்து ஜானி வால்கர் ப்ளூ லேபிள். 100 கேஸ்க்ல ஒரு விஸ்கியை தான் ஒரு பாட்டில தான் வந்து இவங்க இந்த ஜானி வால்கர் ப்ளூ லேபிள் தயாரிக்கிறதுக்கு தேர்வு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த அளவு ரொம்ப கிராஃப்டடா
வந்து தயாரிச்சதான் வந்து ஜானி வால்கர் ப்ளூ லேபிள். ஸோ அதுக்கு மாதிரியே இதனுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகம். 750 ml எல்லாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷனாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 20th century. இன்னைக்கு வர விஸ்கி உலகத்துடைய ஒரு கிங்கா தன்னை வந்து நிரூபிச்சிட்டு இருக்கிறது தான் வந்து ஜானி வால்கர். சியர்ஸ். அடுத்த வீடியோல வேற நம்ம ஒரு ஃபேவரட் ட்ரிங்க் பத்தின வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரக்கோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.